திருவாதிரை என்று தமிழிலும் ஆர்த்ரா என்று பிற மொழிகளிலும் அழைக்கப்படும் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக கொண்ட அமைப்பில் முழுவதும் மிதுன ராசியிலும், ரோகிணியை முதல் நட்சத்திரமாக கொண்ட அமைப்பில் முதல் பாதம் ரிஷபராசியிலும், ஏனைய மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் அமைந்துள்ள நட்சத்திரமாகும். இது சித்தர் ஓரை அல்லது திருவாதிரை எனப்பட்ட மனித வடிவத்தின் வலதுகை தோளோடு இணையும் இடத்திலுள்ள இரண்டு உடுக்களாலான நட்சத்திரமாகும். சிவனின் வடிவத்திற்கு கொடுக்கப்பட்ட திருவாதிரை என்ற பெயர் இப்போது இந்த நட்சத்திரத்தின் பெயராகிவிட்டது. இந்த இரண்டு உடுக்களை இணைத்தால் கிடைக்கும் வடிவம் நீர்த்துளி போல உள்ளதல்லவா? பீட்டல்கியூஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த இரண்டாவது உடு வானத்தின் உடுக்களில் பத்தாவது மிகப்பெரிய உடு என்பதால்தான் இந்த இரண்டு உடுக்களை இணைத்து வரும் வடிவம் நீர்த்துளி வடிவம் கொள்கிறது. இந்த நீர்த்துளி வடிவத்தை டியர் டிராப், அதாவது கண்ணீர் துளி என்றார்கள். இதுவே திருவாதிரை நட்சத்திரத்தின் சின்னம். இதை ஏன் கண்ணீர் துளி என்றார்கள்? இது வேட்டைக்காரனின் வலதுகையில் அமைந்துள்ள நட்சத்திரம்தானே? வேட்டையாடப்படும் விலங்கிற்கு இதனால் துன்பம்தானே? அதனால்தான் கண்ணீர் துளி. மேலும் இந்த ராசியின் முக்கால் பாகம் சகுனி துரியோதனனை குறிக்கும் மிதுன ராசியில் அமைந்துள்ளதாலும், சகுனி அடுத்தவர்க்கு துன்பம் கொடுப்பதையே தொழிலாக கொண்டவன் என்பதாலும் இந்த நட்சத்திரத்திற்கான சின்னம் கண்ணீர் துளி என்பது பொருந்துகிறது. இதை ஏன் ஆர்த்ரா என்று தமிழரல்லாதவர்கள் அழைத்தார்கள்? இது சிவனை குறிக்கும் திருவாதிரை ஓரையின் வலது தோளில் உள்ள உடுக்களால் ஆனதுதானே? சிவனுக்கு ருத்ரன் என்ற பெயரும் உண்டு. இது உருவாக்கும் திறன் என்ற சிவலிங்கத்தின் பண்பை கொண்டு உருவான பெயர். உருவாக்கும் திறன் உருத்திறன் ருத்ரன். ஆனால் சிவன் ஆதி மனிதன் என்பதால் அவரை குறிக்கும் இந்த நட்சத்திரம் ஆதி ருத்ரன் எனப்பட்டு ஆருத்ரா என்றானது. ஒவ்வொரு ஆண்டும் தட்சிணாயன காலத்தில் பௌர்ணமியோடு வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிதம்பரம் நடராசர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது நினைவுக்கு வருகிறதா? ஆக சிவனை குறிக்கும் ஆருத்ரா என்ற பெயரை சுருக்கி ஆருத்ரா ஆர்த்ரா என்று இந்த நட்சத்திரத்தை பிறமொழிகளில் அழைக்கிறார்கள். கண்ணீர் துளி வடிவில் உள்ள இந்த நட்சத்திரத்தை ஸ்டார் ஆஃப் சாரோ, அதாவது துன்ப நட்சத்திரம் என்கிறான் பாருங்கள். இந்த நட்சத்திரத்திற்கான தெய்வம் ருத்ரா என்கிறான். ருத்ரன் என்பது சிவன் என்று பார்த்தோமல்லவா? இதன் சின்னம் கண்ணீர் துளி. இந்த நட்சத்திரத்தின் கோள் ராகு என்கிறான். சூரியனை நிலவு விழுங்குவதை குறிக்கும் கோள் தானே ராகு? ஆனால் சூரியனையும் நிலவையும் குறிக்கும் கடவுள் என்பது சிவன்தானே? அதனால்தான் சிவனின் பெயரால் உள்ள இந்த நட்சத்திரத்தின் கோள் ராகு என்றானது. மேலும் கண்ணி வைத்து நடக்கும் வேட்டை என்பது பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் நடக்கும் என்பதால் ராகு என்ற இருட்டை குறிக்கும் கோள் இந்த நட்சத்திரத்திற்கு பொருந்துகிறது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவர்க்கு துன்பம் கொடுக்கும் இயல்பு இருக்கலாம். ஆனால் கலங்காதீர்கள், இதை நல்ல விதமாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படி? அப்பாவிகளுக்கு துன்பம் கொடுக்காமல் தமது எதிரிகளுக்கு துன்பம் கொடுப்பதாக அமைத்துக் கொள்ளலாமல்லவா? இவர்கள் தமது நாட்டின் இராணுவத்தில் உயர் பதவிகளை வகிக்கலாமல்லவா? காவல்துறையிலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பணியாற்றலாமல்லவா? ஆனால் அங்கும் ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் போன்ற அப்பாவிகளுக்கு துன்பம் கொடுக்காமல் சமூக விரோதிகளுக்கு துன்பம் கொடுக்கலாமல்லவா? விதியை மதியால் வெல்வது என்பது இதுதான். அதாவது இந்த நட்சத்திரக்காரன் சமூக விரோதியாகவும் இருக்கலாம், அல்லது சமூக விரோதிகளை அடக்கும் காவல்காரனாகவும் இருக்கலாம். இதில் எதை தேர்வது என்பது இவர்களின் முயற்சியை பொறுத்தது. விதிப்படி வாழ்பவர்கள் அடுத்தவர்க்கு துன்பம் கொடுத்து வாழ்வார்கள். விதியை வென்று வாழ்பவர்கள் சமூக விரோதிகளை அடக்கி மரியாதையோடு வாழ்வார்கள். கிரக நட்சத்திர பலன்களை சாதகமாக இப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதால்தான் இந்த விஞ்ஞானத்திற்கு சாதகம் ஜாதகம் என்ற பெயர் வந்தது. இப்படி அனைத்து நட்சத்திரங்களுக்கும் இரண்டு விதமான பலன்களை சொல்ல முடியும். அதை தேர்வு செய்து வாழ்வது நமது முடிவு.